வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு குக்கிங் வீடியோ சேனல்ல வாழைப்பூ வடை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணிடுறேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி அதில் தண்ணி ஊற்றி 6 இல்லாத 7 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இது தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது வாழைப்பூவை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க பூ ஒன்றுனா தனியாக இப்படி பிரித்து எடுத்துருவோம். இந்த பூக்குள்ளர சின்னதாக ஒரு காம்பு இருக்கும், அதை தனியாக பிரிச்சுட்டு அதனோட இதழையே இது தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இந்த காம்பு வந்து சாப்பிட முடியாது, அதனால இந்த காம்பையும் இதழையும் தனியாக பிரித்து எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், எல்லா பூவிலேருந்தும் சுத்தம் செஞ்சியாச்சு. இப்போ இந்த பூவெல்லாம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துருவோம். இந்த பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வாழைப்பூவை உங்கள் உணவில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு கூட மிளகாய் பச்சை மிளகாவை ஆட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 2 வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துடுறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பூவையும் இதில் சேர்த்துடுறோம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 5 பூண்டுப்பல் எடுத்து அதை நல்லா இடித்து அந்த இடித்த பூண்டு விழுதையும் எடுத்து இந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்துடுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்த்து அதில் இந்த வாழைப்பூ மிக்ஸு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இப்போ வாழைப்பூ வடை நல்லா வெந்திருக்கு. ஒரு பொன்னிறமாக வந்த பிறகு அந்த வாழைப்பூ வடையை எடுத்துருவோம். சுவையான வாழைப்பூ வடை பொன்னிறமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த வாழைப்பூ வடை ஈவினிங்கு டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வெந்து உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.